இந்த வருஷம் கடைசியில் நடக்க இருக்கும் 2023 ஐபிஎல்ல மினி இடத்துல வந்து நம்ம இங்கிலாந்து நட்சத்திர வீரரான ஜோ ரூட் வந்து நானும் பங்கேற்கிறேன் இந்த ஐபிஎல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த வருஷம் 2023 நடக்க இருக்கிற 50 ஓவர் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் நடக்குது. அதனால் வந்து நம்ம இந்த ஐபிஎல் வந்து விளாண்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்தியா இந்த ஸ்பின்ஸ் வந்து நம்ம இந்தியா பிச்சில் ஆடு கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ரூட் வந்து ஒரு முடிவில் இருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம ஜோ ரூட்டை வந்து இழுக்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து நமக்கு தீவிரமாக இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ரூட்டில் நம்ம சென்னை டீமுக்கு வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தால் நம்ம ஜோ ரூட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா இதில் நிறைய வருஷம் வந்து பேர் கொடுத்துருக்காரு நம்ம ஐபிஎலுக்கு. ஆனால் எந்த டீமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ரூட் எடுக்கவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க ஜோ ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வட்டாரங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஜோ ரூட் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து இன்டர்நேஷனல் வந்து 124 மேட்ச் வந்திருக்காரு. ஓடி பார்த்தீங்கன்னா 158 மேட்ச் வந்திருக்காரு. T20 பார்த்தீங்கன்னா 32 மேட்ச் வந்திருக்காரு. அவரோட பேட்டிங் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா யாராலுமே சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா அப்படியே அவரோட பர்ஃபார்மன்ஸ் விளாடுவார். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க கைஸ்.